வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்டார் சேனல். உரிய மரியாதை, உன்னத வாழ்வு என்ற கனவுடன் புதிய விடியலுக்காக புத்தாக்கத்துடன் உழைத்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மண்டல் கமிஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாருங்கள், மண்டல் கமிஷன் நம்மளுக்கு வந்து ஒரு மாடல் கொஷின் பேப்பரில் ஒரு கொஷின் வந்துருந்துச்சு. நான் அதை மட்டும் அதுக்காக நான் இந்த வீடியோ போடுறேன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. அதை எடுத்து பார்க்கும்போது, அந்த கொஷினுக்கான ஆன்சர் அதை தேடி பார்க்கும்போது, ஸோ இந்த இது நம்மளுக்கு இந்த டாப்பிக்கில் ஏகப்பட்ட கொஷின்ஸ் வரும் அப்படிங்கிறது தோணுச்சு. ஏன்னா அந்தளவுக்கான விஷயங்கள் இதில் அடங்கியிருக்கு. இதை நான் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நான் வந்து அந்த 19-20 நூற்றாண்டுகளில் நம்மளுக்கு அந்த குரூப் 2 and 2A சிலபஸில் 19 மற்றும் 20 நூற்றாண்டுகளில் தமிழ்நாட்டின் சமூக அரசியல் இயக்கங்களின் பரிணாம வளர்ச்சி, இந்த டாபிக் ஃபுல்லாக இதுக்கு இதை வந்து இந்த வீடியோ போடலான்ட்டு எடுத்தப்போ தான் நான் இதை பார்த்தேன். ஸோ அதனால தான் இந்த இது ஃபஸ்ட்டு கொடுத்துர்லாம், அடுத்தது அந்த டாபிக் தான் போட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், 1979 இந்திய அரசாங்கத்தால் பின்தங்கிய வகுப்பிற்கான 2வது ஆணையம் பிபி மண்டல் தலைமையில் உருவாக்கப்பட்டது. பின்தங்கிய மக்களின் யாருடைய தலைமையிலுங்க? பிபி மண்டல் தலைமையில். அதனால தான் இதுக்கு மண்டல் கமிஷன்னு பேர். பின்தங்கிய மக்களின் சமூக கல்வியினை மேம்படுத்த வழிமுறைகள், திட்டங்கள் பற்றிய பரிந்துரைகள் கேட்கப்பட்டன. ஸோ பின்தங்கிய மக்களுக்கான இந்த சமூக மக்களுடைய சமூக கல்வியினை மேம்படுத்த வழிமுறைகள் மற்றும் திட்டங்கள் பரிந்துரைகள்லாம் கேட்கப்பட்டுச்சு. இந்த ஆணையம் அரசு பதவிகளில் 27% சமூக மற்றும் பொருளாதாரத்தில் நலிவடைந்த பின்தங்கிய வகுப்பைச் சேர்ந்த மக்களுக்கு அளிக்கப்பட வேண்டும் என்று பரிந்துரைத்தது. இந்த ஆணையம் தான் பரிந்துரைச்சது. 1980 டிசம்பர் மாதம் மண்டல் ஆணையம் அதன் அறிக்கையை உள்துறை அமைச்சராக இருந்த ஜெயில் சிங்கிடம் சமர்ப்பித்தனர். இந்த 1980 இந்த அறிக்கையை இந்த கமிஷன், மண்டல் கமிஷன் யார்கிட்ட சமர்ப்பித்தது பாருங்கள், உள்துறை அமைச்சராக, அப்போ உள்துறை அமைச்சராக இருந்தது யாருங்க? ஜெயில் சிங்கிட்ட சமர்ப்பித்தாங்க. அப்போது பிபி மண்டல் இந்த அறிக்கையை தயார் செய்வதில் அவருடைய கூற்று பாருங்கள், அவர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்கள். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான லைன்ஸ், பார்த்துக்கோங்க. பிபி மண்டல் இந்த அறிக்கையை தயார் செய்வதில் அதிகமான உழைப்பை கொடுத்துள்ளோம். மிக சரியாக கூறினால் நாம் உன்னதமான சடங்கை செய்துள்ளோம். உன்னதமான மிகச்சிறந்த சடங்கை செய்துள்ளோம் அப்படின்னு கூறியிருக்கிறாரு. யார் சொல்லியிருக்காருன்னா, மண்டல். அடுத்த 10 ஆண்டுகளுக்கு இந்த மண்டல் ஆணைய அறிக்கை உள்துறை அலுவலகத்திலேயே இருந்தது. அதை தேசிய முன்னணி அரசியல் பிரதமராக இருந்த விபி சிங் தான் இதை அதாவது இந்த அறிக்கை சமர்ப்பிச்சிட்டாங்க. ஜெயில் சிங்கிட்ட சமர்ப்பிச்சதுக்கு அப்புறமும் இது வந்து 10 ஆண்டுகள் அந்த அதில் வந்து அப்படியே அந்த அறிக்கை மீது எந்த ஒரு இதுவுமே எடுக்காமல், எந்த ஒரு முயற்சிகளுமே எடுக்காமல் 80 சமர்ப்பிச்சிருக்காங்க பாருங்கள். 80 சமர்ப்பித்து எந்த அதுக்கான ஆக்ஷன் எதுவுமே எடுக்காமல் அப்படியே வச்சுருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் விபி சிங் அவருடைய கட்சி என்னதுங்க, தேசிய முன்னணி அரசியல் பிரதமராக இருந்த விபி சிங் 1990 நடைமுறைப்படுத்தினார். அந்த நேரத்தில் மண்டலாணைய பரிந்துரைகள் பெரும் விவாதங்களை நாடு முழுவதும் ஏற்படுத்தியது. இதை இவர் வந்து அதை வந்து நடைமுறைப்படுத்தும் போது ரொம்ப பெரிய சர்ச்சைக்கு அவர் ஆளாக்கப்பட்டார். ஏன்னா வந்து இது சந்தர்ப்பவாத அரசியல் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய விவாதங்கள்லாம் நடந்துச்சு பாருங்கள். அதே அந்த நேரத்தில் மண்டல ஆணைய பரிந்துரைகள் பெரும் விவாதங்களை நாடு முழுவதும் ஏற்படுத்தியது. தேசிய அரசில் பெரும் குழப்பங்கள் ஏற்பட்டன. சந்தர்ப்பவாத அரசியலை செய்வதாக விபி சிங் குற்றம் சாட்டப்பட்டார். எந்த ஒரு பெரிய கட்சியும், தேசிய கட்சியும் மண்டல ஆணைய பரிந்துரைகளுக்கு ஆதரவாக இல்லை. சில அமைப்புகள் மற்றும் பிரிவினர் இந்த பரிந்துரைகளை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர். இருதரப்பு வாதங்களையும் 11 நீதிபதிகள் எத்தனை நீதிபதிங்க, 11 நீதிபதிகள் கொண்ட உச்சநீதிமன்ற அமர்வு கேட்ட பின்பு உச்சநீதிமன்றம் இந்த மண்டல ஆணையத்தின் பரிந்துரைகள் செல்லும் என தீர்ப்பளித்தது. இது அந்த அமர்வின் பெரும்பான்மை நீதிபதிகள் இந்த 1992 தீர்ப்பை வழங்கினர். அதிகபட்சமான நீதிபதிகள் இந்த தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. எப்பங்க, 92 வழங்கியிருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் பரிந்துரைகளில் சில மாற்றங்கள் செய்ய அரசை உச்சநீதிமன்றம் கேட்டுக்கொண்டது. இதில் பரிந்துரைகள் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, அதில் சில மாற்றங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் அரசை கேட்டிருக்கு. அது மாதிரி
எல்லாமே சரியாகி 1993 ஆம் ஆண்டு செப்டம்பர் 8 ஆம் தேதி பணியாளர் மற்றும் பயிற்சி துறையின் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இதன் பின் அறிக்கை பற்றிய சர்ச்சை முடிவுக்கு வந்து திட்டம் தொடர ஆரம்பித்தது. இன்னை வரைக்கும் நம்மளுக்கு 27% 20 கிரி BC அதுதான் நம்மளுக்கு நடந்துட்டுருக்கு. ஸோ அது தொடர்பான கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இப்போ தெரியும் உங்களுக்கு இதுலேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது, இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம். இது மட்டும் இல்லை, நிறைய கமிஷன்ஸ் இருக்குது. அது இதில் முக்கியமான கமிஷன் இதை பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் இதில் கொடுத்துருந்ததுனால இதை பார்க்கலாம் அப்படின்னு தான். இது அது மட்டும் இல்லாமல் இதுக்கு தான் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க இந்த லெசன்லேயுமே. இது மண்டலக்குழு வழக்கு எனவும் அழைக்கப்படுகிறது. பிரதம மந்திரி மொரார்ஜி தேசாய் தலைமையில் 1979 ஆம் ஆண்டு ஜனவரியில் பிபி மண்டல் தலைமையில் சட்டப்பிரிவு 340 படி பின்தகுவை வகுப்பினருக்கான 2வது ஆணையம் ஏற்படுத்தப்பட்டது. சட்டப்பிரிவு என்னங்க, 340 பார்த்துக்கோங்க. பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினர் மக்களை தவிர இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மொத்த மக்கள் தொகையில் 52% இடம்பெற்றுள்ளனர். அரசு பதவிகளில் 27% இடஒதுக்கீடு செய்தால்தான் அது பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினர் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான மொத்த 50% இடஒதுக்கீடு ஆகும் என இந்த ஆணையம் பரிந்துரை செய்தது. மண்டல ஆணைய அறிக்கை சமர்ப்பித்த பிறகு எந்த ஒரு நடவடிக்கையும் மற்றும் செயல்பாடும் இல்லை. அதான் சொல்லிட்டோம் இல்லைங்களா, 10 வருஷம் எதுவுமே கிடையாது. பாராளுமன்றத்தில் 2 முறை அதாவது 82 மற்றும் 83 ஆண்டுகளில் மண்டல் ஆணையம் அறிக்கை மீது விவாதம் மட்டுமே நடைபெற்றுச்சு. ஏன்னா 80ல் இவங்க அறிக்கை சமர்ப்பித்தாங்க, ஆனால் 82லேயும் 83லேயும் 2 டைம்ஸ் வந்து விவாதம் மட்டுமே நடந்துச்சு. ஆனால் 1990 ஆகஸ்ட் 13 விபி சிங் அரசாங்கம் ஒரு ஆணையம் மூலம் மண்டல் ஆணையம் அறிக்கையை பரிந்துரையை ஏற்றுக்கொண்டு 27% இடஒதுக்கீடு சமூகத்தில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு இந்திய அரசு பணியில் வழங்கியது. இது அப்படியே இந்த லைன்ஸ் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு கொஷின்ஸ் இப்படி தான் வரும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறதுக்கு தான் இது முக்கியமாக இந்த வீடியோ. ஏன்னா நம்ம குழம்பி போயிருக்கோம், எப்படி கொஷின் கேட்பாங்க, எங்கேருந்து கேட்க போகிறாங்க அப்படின்லாம் தெரியாது இல்லையா. ஸோ இந்த மாதிரியான டைப்பில் தான் நம்மளுக்கு கொஷின்ஸ் வரும் ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறதான். இங்கே இன்னும் டீப்பாக நீங்கள் வந்து மண்டல ஆணையத்தை பற்றி பார்க்கணும்னா இதுதான் அப்படியே தான் ஃபுல்லாக இது இவ்வளோ தான் கொடுத்துருக்குறாங்க. பெருசாக ஒன்றும் இதில் கொடுக்கல, இதில் ஒன்றும் இது வந்து கொடுத்துருக்காங்க. குழு வந்து 79 அது அங்கேயே சொல்லிட்டாங்க. 11 காரணங்களை இங்கே அக்குழு இந்தியா முழுவதிலும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டது. இவ்வாணையம் 11 காரணங்களை அடிப்படையாக கொண்டு சமூக அடிப்படையிலும் கல்வி அடிப்படையிலும் 3743 சாதிகள் பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளாக உள்ளன என அடையாளம் கண்டது. எத்தனை சாதிகள்ங்க, 3743. 11 காரணம் இதுக்கு இருந்துச்சு. இந்த அதாவது இடஒதுக்கீட்டில் இவங்களுக்கு என்ன எவ்வளோ ரீசன்ஸ் இருந்துச்சு, 11 ரீசன் இருந்துச்சு இதை இது பண்ணணும் அப்படின்ட்டு. இதில் எவ்வளோ ஜாதிகள் இருந்துச்சுங்க, கல்வி அடிப்படையிலும் சமூக அடிப்படையிலும் எவ்வளோ ஜாதிகள் இருந்துச்சுங்க, 3743 ஜாதிகள் இருந்ததுக்கு. மண்டல் தன் அறிக்கையின் முகப்புறையில் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்திற்கு மெட்ராஸ் முன்னோடியாக இருப்பதுடன் அம்மாநிலமே பிற்படுத்தப்பட்ட வகுப்பாளர்களுக்கு பிரதிநிதித்துவத்தை வழங்கியுள்ளது என்று குறிப்பிட்டிருப்பதன் மூலம் தமிழ்நாடு சமூக நீதியின் பிறப்பிடமாகவும் முகவரியாகவும் இருப்பதை அறியலாம். எப்படி சென்னையில் தான் நம்மளுக்கு நீதி கட்சி இங்கே தான் இருந்துச்சு, அதிகமாக பிராமின்ஸோட ஆதிக்கம் அதிகமாக இருந்துச்சு. இருந்தாலும் இங்கே தான் அதிகமான அதாவது பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்களுக்கு அதிக பிரதிநிதித்துவத்தை இங்கே தான் வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி மெட்ராஸ் முன்னோடியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் மண்டல் தன்னுடைய அறிக்கையில் முகப்புரையில். இதை நோட் பண்ணிக்கங்க. ஏன்னா நம்ம இது கண்டிப்பாக இதுக்கு நம்ம சரியான கூற்றாக இருக்காதுன்னு நினச்சிருவோம் ரீசனிங்கில் கேட்டாங்கன்னா. ஏன்னா அப்போ வந்து நம்மளுக்கு தெரியும், நம்ம நினச்சிட்ருப்போம் நம்ம படித்ததெல்லாம் அந்த மாதிரியான ஹிஸ்ட்ரி தானே நம்ம படிச்சிருக்கிறோம், இங்கே தான் வந்து அதிகமான வகுப்புவாதி அந்த இது இருந்துச்சு அப்படின்னு, வகுப்புவாதங்கள்லாம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு நம்ம இங்கே படிச்சிருக்கோம். ஸோ இதில் சொல்லியிருக்கிறாரு மண்டலோட அறிக்கை, அதில் சொல்லியிருக்கிறது பார்த்துக்கோங்க. தமிழ்நாடு சமூக நீதியின் பிறப்பிடமாகவும் முகவரியாகவும் இருப்பதை அறியலாம். மக்கள் தொகையில் 52% உள்ள பிற்படுத்தப்பட்ட வகுப்பாருக்கு மத்திய அரசு பணிகளில் 27% வழங்கிட மண்டல ஆணையம் பரிந்துரைத்தது. இவ்வாணையத்தின் பரிந்துரையை ஏற்றுக்கொண்டு 13/8/1990 ஆம் ஆண்டு விபி சிங் இது பண்ணிட்டாரு. இதை தான் நம்ம ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்து உங்களுக்கு ஏதாவது கமிஷன்ஸ், இந்த மாதிரியான கமிஷன்ஸ் அதாவது
இது எல்லாமே ரொம்ப முக்கியமான கமிஷன்ஸ் தான். ஆனால் இதில் முக்கியமான கமிஷன் மண்டல் கமிஷன் தான். பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் ஆயிரத்தி 1951 இருந்தது. சட்ட நெருக்கடிகள் இருந்ததால் அரசியல் சட்டத்தை அதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொன்ன டாபிக் தான். இனிமேல் இப்போ இந்த வீடியோ நிறைய டிவிஷன்ஸ் வரப்போகுது, நிறைய பார்ட் வரும். இதை தான் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் வீடியோவில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.